இப்போ நாங்க ஓக்லஹோமாக்கு தாங்க போறோம். Do you have fun today? Yeah. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீசி வேவ்ஸ். நான் உங்கள் தமிழ் பொண்ணு பிரியா. என்னடா இவ வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தானே பார்க்குறீங்க. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபியை பற்றி தாங்க பார்க்க போறீங்க. சரி, அதோட இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு நல்ல ஒரு நேச்சர் வியூவில் கொடுக்கலாம் தான் நான் வெளியே வந்துட்டேன். ஸோ என்னோட பேக்கில் பாருங்க, அந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரியாணி தாங்க. அதாவது நான்வெஜ் பிரியாணிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிரியாணி. அது சிக்கன் பிரியாணி இருந்தாலும் சரி, மட்டன் பிரியாணி இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தாங்க. அதுவும் நான் பண்ணலங்க, என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான் பண்ண போகிறாரு. அவர் பார்த்திங்கன்னா பிரியாணியில் செம்ம ஃபேமஸ்ங்க, சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் எல்லாருக்குமே லஞ்சுக்கு வந்து அவர் தான் பிரியாணி பண்ண போகிறாரு. ஸோ வாங்க, அவன் பிரியாணியை வந்து அவர் எப்படி பண்ணுறான்னு சொல்லி நம்ம போய் பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். என்ன வேணும்? த பிரியாணி ஒர்க்லாம் பலமாக போயிட்டுருக்கு போல், எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஆமாங்க. ஸோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சிக்கனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளஸ் தேவையான சைஸில் அது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லெக் பீசஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கீறிட்டு போட்டோம் அப்படின்னா மசாலா நல்லா உள்ளே இறங்கும். ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவு ஆனியனும் கட் பண்ணி வச்சிட்டோம், ப்ளஸ் க்ரீன் சில்லியும் கூடவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ இருக்குது. அதுக்கு தேவையான புதினா அண்டு கொரியாண்டு அதெல்லாம் வச்சுருக்கோம். ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா அரிசி ஊற போட்டிருக்கோம், பாஸ்மதி ரைஸு. ப்ளஸ் இங்கே வெசலில் வந்து தண்ணி வச்சுருக்கோம். இதில் தான் வந்து அரிசி போட்டு தம்முக்கு வந்து அரிசி வெந்ததுக்கப்புறம் எடுப்போம். ஒரு 70% கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இது வந்து எடுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் ரைஸ் போட்டு தம் போட்டோம். இப்போ நம்ம பிரியாணி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டிருக்கேன். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஆனியனை போட்டுடலாம். ஸோ நான் இதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து இருக்கு ஆனியன்ஸ்லாம். ஸோ அதனால் நான் பிரித்து பிரித்து போடுறேன், அப்போ தான் நல்லா வேகும். ஸோ ஒரு வாட்டி நம்ம போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆனியன் போனதுக்கப்புறம் கூடவே நம்ம வந்து அதுக்கு தேவையான பிரியாணி மசாலாஸ் போடணும், பட்டை. அதுக்கப்புறம் ஏலக்காய், ஸோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கணும். லவங்கம் அண்ட் அதர் இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ சில பேர்லாம் அரைச்சி தானே போடுவாங்க, நீங்கள் அப்படியே ப்ளைனாக போடுறீங்க? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து இந்த ஆயிலில் வந்து இதை போடுவாங்க. அரைச்சி போடுறது அது பிரியாணி மசாலாவாக தனியாகவே கிரைண்ட் பண்ணி போடுவாங்க. நம்ம இதுக்கு வேறு எந்த மசாலாவும் போட போகிறதில்ல, ஒன்லி சில்லி பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா சூடாகிடுச்சு பார்த்துருவோம். ஸோ இது எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணோம்? இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணோம். ஸோ இங்கே பிரியாணி ஒர்க்கு தீவிரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் அங்கேயும் ஓடிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்களுக்கும் ரொம்ப பசி போல் இருக்குது. எல்லோரும் பிரியாணியாக தான் வெயிட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பாருங்கள். நாங்கள் தங்கியிருக்கிற கேபின் ஹவுஸு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஆனியன் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம், என்ன இருக்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டானோன்னு தான் நீங்கள் அதை போடுறீங்க இல்லையா? புதினா? ஆமாம் ஆமாம், இல்லைனா புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருகிட்டோம், ஏன்னா அது சீக்கிரமாக லைக் வெந்துடும்ல. அதான் லைக் இது நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நாம் ஏன் இப்போயே சில்லி பவுடர் போடுறோம் அப்படின்னா
இந்த சில்லி பவுட்ரு, இது வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு, இது ஆயில் கூட நல்லா மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா பிரியாணி நல்லா கலர் கொடுக்கும். இது ஜப்பர் பாயுடைய டெக்னிக், அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓ ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சில்லி பவுடர் வந்து கலருக்காக போட்டுருக்கீங்க? ஆமாம், இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக. அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடிபடி. ரைஸ்ல இருந்து தண்ணியை செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த காலிக் பேச நேரத்தில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் முன்னாடியே அரைச்சி வச்சுக்கீங்களா? ஆமாம் ஆமாம். நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்கு கலரு. ஆமாம். ஸோ இது இதில் டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். டொமேட்டோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே சைஸில் கட்டாக இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தான் கட் பண்ணணும். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்காக நான் போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகே, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சால்ட் போட்டுக்கலாம். இங்க பாருங்க, தந்தூரி ஒரு சைடு நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமாம், இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம ரெண்டு பாத்திரத்தில் நம்ம ரைஸ் போட போகிறோம். இது இன்னொரு பாத்திரம். ஸோ இதுக்கான சால்ட்டையும் நான் போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு. ஏன்னா தண்ணி இங்கேயும் கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து கர்ட் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. ஏதாவது ஒரு அளவு இருக்கா? ஆமாம், இது எல்லாத்துக்குமே அளவு இருக்குது. பட் நான் இப்போ இந்த மெஷர்மெண்ட் எதுவும் இங்கே நான் இது பண்ணல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரேண்டமாக பண்ணுறதுனால நான் என்னுடைய அளவுக்கு போட்டுட்ருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதோட குவான்டிட்டிலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், கண்டிப்பாக செக் பண்ணுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே வந்து சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி தண்ணியிலையும் சால்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த சால்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த சால்ட் போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணும்போது தரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த பிரியாணிக்குள்ளே ரைஸ்க்குள்ளே அது இறங்கும். இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். அதில் தண்ணியெல்லாம் இருந்து வந்துருச்சு. ஸோ தனியாக சிக்கனை மட்டும் போடணும். ஸோ நம்ம தனியாக தண்ணி இதுக்கு ஆட் பண்ணணுமா எப்படி, இல்லைன்னா வெறும் சிக்கன் தண்ணியே வந்து போதுமா இருக்கு? இல்லை, தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஆக்சுவலி இந்த பாத்திரமே இதுக்கு பத்துமான்னு தெரியல. இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அது மோஸ்ட்லி பத்திரம் நினைக்கிறேன், பட் பார்ப்போம். ஓகே, ஏன்னா நல்லா சிக்கன் கூட மசாலா மிக்ஸ் ஆகணும், அதனால தான் நான் இவ்வளோ பட்டி அதை இது பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தம் போட்டு வச்சேன். ஆமாம், மாதிரி கொதிக்க விட்டணும் கொஞ்சம் நேரம். அது கொதிக்கிட்டு கொஞ்சம் நேரம் காரத்துக்கு சில்லி போட்டு போட்டுக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ்லாம் ரெடியாக இருக்கு. இப்போ இந்த ரைஸை வந்து தண்ணியில் போட்டுற வேண்டியதான் ரெண்டு வெசல்ஸ்லையும். ஸோ ஏற்கனவே பாயில் ஆன வாட்டர் வந்து நீங்கள் அந்த அரிசியை வந்து போடுறீங்க? போட்டுரும். ஆமாம், இது வந்து ஒரு 70-80% வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மசாலா வெந்துட்டுருக்க வெசில் இதை போட்டு தம் போட்டு வேண்டியது. ஓகே, ஆக்சுவலாக இப்போ நம்ம ரெண்டு பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம், ரெண்டு பாத்திரத்தில். ஆமாம்,
வெள்ள ஒண்ணு உள்ள ஒண்ணு உள்ள ஒண்ணு ஓகே. இப்போ ரைஸ் வந்து 70% வெந்துருச்சு, 70-80%. இப்போ தண்ணி வந்து இருக்கு, வடி கட்டிடலாம். வடி கட்டிட்டா அந்த ரைஸ் வந்து இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். பார்த்து சூடா இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரைஸை வந்து மசாலாவில் போட்டுட்டு தம் போட்டுருக்கோம். இப்போ ஏற்கனவே பெரிய பாத்திரத்தில் வந்து தம் போட்டாச்சு. ஆமாம், குக்கர் குக்கர் இதை வந்து சின்ன பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா இது சில்லி பவுடர் கம்மியாக தான் போட்டிருக்கேன். எனக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம், பசங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு மீடியம் ஸ்பைசி யாருக்கும் இதான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் வந்து தம்முக்கு மேலே குக்கர் வச்சுருக்கோம் வெயிட்டுக்காக. ஸோ ரெண்டுமே தம் போட்டாச்சு. எவ்வளோ நேரம் அது வெயிட் பண்ணோம்? ஸோ இங்கே டைமர் வச்சிருக்கு. ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு இது ரெடி ஆகிடும் நினைக்கிறோம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஸ்மெல் இல்லை, சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அப்படியில் இப்போ தண்ணி இருக்குது ஆக்சுவலாக கொஞ்சமாக. ஸோ நம்ம இதை மறுபடியும் மூடி தம் போடணும்னு நினைக்கிறேன். பொதுவாக நான் வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போதே கரெக்டாக இருக்கும், பட் இந்த பாத்திரத்துக்கும் இந்த ஸ்டவுக்கும் எனக்கு வந்து கரெக்டான டைமிங் தெரியல. அதுதான் பட் ஸ்டில் இது நெக்ஸ்ட் தம்மில் கரெக்டாகிடும். ஓகே, இப்போ பாருங்கள், இது நல்லாவே வெந்து வந்திருக்கு ரைஸு. தண்ணியும் கண்டிப்பாக இருக்காது. ரைட், தண்ணியெல்லாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வருது, நல்லா வெந்தும் இருக்குது. ஆமாம், ஒவ்வொன்றும் பிரிஞ்சு தனித்தனியாக வருது. சிக்கனுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கு, சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆ, பிரமாதம், சூப்பராக இருக்குது. என்ன இன்னொரு கை உள்ளே ஒன்று வருது. ஓகே, இப்போ இது குழந்தைங்களுக்கான அந்த இதையும் பாத்திரலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த பாத்திரம் சின்னதாக இருக்குது, நம்ம இது பண்ணும்போது கொஞ்சம் பீசஸ் உடைய வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் இதுவும் நல்லா வெந்து வந்திருக்கு. ஆமாம், பிரச்சனை இல்லை. நம்ம ஊரில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி கலர்லாம் பார்க்க இருக்குது. அதுவும் ஸ்மெல் வந்து செம்தியாக இருக்குது. ஆமாம், இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் எதுவுமே இல்லை, சைடில் எல்லாம் நல்லா வெந்து வந்து. ஓகே, இப்போ ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் பீசஸ்லாம் எப்படி இருக்கு. வா, செமையாக இருக்குல்ல. ஆமாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஆமாம், நான் அந்த பீசஸ்லாம் எடுத்து மேலே வச்சிடறேன். ஸோ தட் சர்வ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். எல்லாரும் பக்கத்தில் வந்து எப்போ ரெடி ஆகும் எப்போ ரெடி ஆகும்னு அத்தனை வாட்டி கேட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாம் செம பசியில் இருக்காங்க போல இருக்கு. ஆமாம், எனக்கே பயங்கரமாக பசிக்குது இப்போ. சிக்கன் பீசஸுமே சூப்பராக இருக்குல்ல. ஆமாம், அப்படி இதையும் செக் பண்ணிடலாம். அநேகமாக இங்கே பீசஸ் உடையும் நினைக்கிறேன். ஒரு பீஸ் ஒயிட்டாக உடஞ்சிருச்சு, பட் ஸ்டில் இது பார்த்தீங்கன்னா எப்படி குக் ஆகி வந்திருக்குன்ட்டு. ஆமாம், உடஞ்சாலுமே வந்து ரொம்ப சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்குல்ல. இப்போ ரைத்தா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ரைத்தா இல்லாமல் ஒரு பிரியாணியா, அது எப்படி? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் டெசர்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க.
அதே மாதிரி அந்த சைடு வாட்டர் மெலன் வந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே இன்னைக்கு ராஜ விருந்து தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், வாட்டர் மெலன், ஆஹா பேஷ் பேஷ். பாருங்கள் எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். பிரியாணி கலரே வந்து அப்பீலிங்காக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு டேஸ்டிங் தான், வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு சொல்லட்டும் எப்படி இருக்குன்ட்டு. ஹோப்ஃபுல்லி நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள் கார்த்திகா. ரொம்ப நல்லா வந்திருக்குண்ணா. அப்படியா, சிக்கன் கன்சிஸ்டன்சி எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வெந்திருக்கா பாருங்க. கொஞ்சம் சிக்கன் வச்சு ரைஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே. சிக்கன்லாம் நல்லா சாஃப்டா தூக்கா இருக்கு. இவருக்கு மட்டும் நல்ல மனம் இல்லை, இவர் செஞ்ச பிரியாணிக்கும் நல்ல மனமா இருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸுங்க. பெரிய லெவலில் ஒரு கவிதையாகவே வந்து படிச்சுட்டாங்க டேஸ்ட் பண்ணிட்டு, நல்லா இருக்கு. பட் இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கம்யூனிட்டிலே வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கு. யார் எது பண்ணாலும் வந்து நல்லலானா நல்லலான்னு மூஞ்சி மேலே சொல்லிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்களே இதை நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்கன்னா இது கண்டிப்பாக நல்லா தான் வந்திருக்கும் நான் நம்புறேன். சூப்பராக இருந்திருக்கு. நான் பிரியாணிக்கு ரொம்ப அடிக்டாக இருப்பேன். அப்படிங்களா? அதுவும் வினோதனா பண்ணுற பிரியாணினா சொல்ல தேவையே இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் கார்த்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் பண்ண பிரியாணி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அது எப்படி இருந்ததுன்னு சொல்லி வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் போய் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ரெசிப்பியில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் பிரியா. பை பை.